ஹலோ கைஸ், வெல்கம் டு லேடிபேர்ட் குக்கிங் டைம்ஸ். முருங்கைக்காய் வச்சு ஒரு மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பொரிச்ச குழம்பு சொல்லுவோம்ல, அந்த டேஸ்ட் கூட இருக்கும். ஆனால் வந்து இது மசாலா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு இலை போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு தான் சேர்க்கணும், ரொம்ப வாசமாக இருக்கும் சோம்பு சேர்த்தா. அது கூட நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு அதை லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வணங்குற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க, தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காயும் இது கூட சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காய் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்று சேர வணங்குங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும்தான் வந்து உப்பு போட்டிருந்தோம். இப்போ முருங்கைக்காய்க்கான உப்பையும் இது கூடயே சேர்த்துருங்க. இனிமேல் உப்பு சேர்க்க வேண்டாம், இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உப்பு சேர்த்து இப்போ நல்லா வணங்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் நமக்கு நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் வந்து இதை மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. நல்லா வெந்துடட்டும். நல்லா இப்போ பாருங்கள் தண்ணியும் சுண்டி நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அது கூட ஒரு 2 பல் மட்டும் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துருங்க. சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடியாயிருங்க. நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கிடுங்க. இல்லை சைட் டிஷ் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முருங்கைக்காய் கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.